ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? வெல்கம் அண்ட் வணக்கம். நல்லா அடைமழை வந்து தொடர்ந்து ஒரு வாரமாக பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் பார்த்தோம், சரி முறுக்கு மாவு வந்துச்சு, முறுக்கு பொஞ்சிடலாம், சூடாக ஏதாச்சும் இந்த குளிரில் வந்து கட்ட உடனே சாப்பிட்டா நமக்கு நல்லாயிருக்கும், அதான் நம்முடைய பண்பாடு. சரி, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஸ்நாக்ஸும் வேணும் இல்லையா, அதனால் முறுக்கு சொல்லலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த பூஞ்சிட்ருக்கோம் பாருங்கள், ரொம்ப ஜாலியாக. இது உங்களுக்கு தான் தெரியும் நினச்சிட்ருக்காதுங்க, எனக்கும் புரிய தெரியும் பாருங்கள். கொஞ்சம் கொண கொனையாக தான் இருக்கும், அதனால் வருத்தப்படாதீங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் குக்கர் கிடையாது, கொஞ்சம் கொண கொனையாக இருக்கும். எப்படி தானே முறுக்கை உடச்சி தானே சாப்பிட போகிறோம், அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இதுதான், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. முறுக்கு கார சேவ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாரும் வாங்க வீட்டுக்கு, சூடாக முறுக்கு சாப்பிட்லாம். இந்த குளிர் நாளைக்கு நல்ல ஒரு இதமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க. என்னடான்னு பார்க்குறீங்களா? ஏஆர் சாருக்கு முறுக்கெல்லாம் புரிய தீர்மானம் பார்க்குறீங்களா? பார்த்தீங்கள பூஞ்சி வச்சுருக்கேன். இந்த அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆல்ரெடி இது பூஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கோண கோணையாக இருக்கும். இப்படி தான் உடச்சி தான் சாப்பிட போகிறோம் பாருங்க. இதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இது வந்து முள் இல்லாத முறுக்கு, அந்த அத்தியில் வந்து முள் இருக்காது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த புள்ளி புள்ளியாக இருக்கும், அந்த இருந்தாக்கா முள் இருக்கும். இது வந்து முள் இருக்காமல் இருக்கும், முள் இல்லாமல் இருக்கும். இது ஏன்னாக்கா வயசானவங்க சாப்பிட்றது, சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்குலாம் இது தான் நல்லாயிருக்கும். சில முறுக்கில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக முள் முள்ளாக இருக்குது பாருங்கள். இதை இது ஒரு அச்சு. இது இது வந்து உங்கள்கிட்ட மாலிமா உள்ளவங்க, நல்லா மைனர் பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை கடை முள் கடைச்சி சாப்பிடுவாங்க. எங்கள்கிட்ட வயசானவங்களுக்கு இந்த மாதிரி முள் இல்லாதவங்களுக்கு. ஓகே, எல்லோரும் வாங்க. தீபாவளி பலகாரம் முடிச்சு நினைக்காதீங்க, இன்றைக்கும் தீபாவளி பலகாரம் எங்கள்கிட்ட போயிட்டு தான் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்தது எல்லாருமே சாப்பிடுவாங்க, நீங்களும் வாங்க. ஜில்லுன்னு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். வாங்க.